Hey guys, this is Vaishnavi here. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நைட் இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நிறைய ஸ்டீல் இருக்கும் நம்ம வீட்டில். இதில் வந்து
ரெண்டு போர்ஷனா இருக்க ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் விற்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப், இன்கேஸ் நீங்கள் ஒரு தாலி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிக்கலோ ஒரு சட்னியோ அந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீலில் வந்து நான் இந்த ப்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அவுட்டர் சைட் பிளாக் அண்ட் இன்னர் சைட் வந்து மெட்டாலிக் லுக் இருக்கும்போது உங்கள் ஃபுட் இன்கேஸ் ஒரு கோகோனட் ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை ஒரு நூடுல் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இது வந்து எக்ஸ்ட்ரா க்ளாஸி கொடுக்கும், பாப்அப் பண்ணி காமிக்கும் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ். ஓகே, நான் யூஸ் பண்ணுற ப்ராப்ஸில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பிளேட் டெசர்ட் பவுல். இதில் வந்து நீங்கள் ஒரு கேசரி பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் கேசரிஸ் ஒரு கீர் எதுவும் ஒரு வந்து ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபார் ரசமலாய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்றே ஒன்று கான்சன்ட்ரேஷனில் வச்சுக்கோங்க. லைட் கலர்ஸாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கிளாஸ்க்கு ஆல்ரெடி ஒரு க்ளாஸி லுக் இருக்குது. ஒரு எல்லோ கலரில் நீங்கள் பிளேட் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே ஒரு கார்னிஷ் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களோட நீங்கள் எவ்வளோ தான் லைட்டிங் கொடுத்து பண்ணாலும் ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பால். எனி டெசர்ட் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர்லி லைக் ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் அது எல்லாமே வந்து இதில் போகும் நல்லா. ஓகே, இதுவும் ஒரு சர்விங் பவுல் தான். நீங்கள் இன்கேஸ் ஒரு கிளாஸ் வேர் வச்சுட்டு ஃபுல் மீல் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஷார்ட் கிளாஸ். உங்களுக்கு வந்து ஷார்ட் கிளாஸ் எல்லா கடையிலும் கிடைக்கும், அண்ட் யூ கெட் இட் ஃபார் சீப். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் வாங்கிக்கோங்க. ஒரு டெசர்ட் ஒரு ட்ரிங்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொடுக்கலாம். இது வந்து கிளாஸ். அதே மாதிரி என்கிட்ட ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபர் நான் வாங்கலை, இது வந்து காஃபி டேயில் நான் மூஸ் சாப்பிடும்போது காஃபி டேயில் வந்தது. ஸோ ஒரு 7 இயர்ஸாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஃபைபர் உடையாது. ஸோ மேபி நான் இப்போ ஃபுட் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேபி ஐ திங்க் அந்த மூஸ் வந்து நான் ஒரு 20 ருபீஸ் 25 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு 6-7 இயர்ஸ் பேக். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூ கெட் இட் ஃபார் சீப், நீங்கள் வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ யாரும் இதுக்காக போய் ஷாப் பண்ணணும் பார்க்கும்போது இட் வில் கிவ் லைக் ஒரு ராயல் லுக் கொடுக்கும், பட் இதெல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் இது ஒரு சர்விங் பவுல். ஒரு இட்டாலியன் இது கொடுக்குறீங்க இல்லை ஒரு டெசர்ட் கொடுக்குறீங்க லசானியா அந்த மாதிரி இருக்கு இல்லை ஃபுல் பேக் அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் இதுவே வந்து அவனில் யூஸ் பண்ணிட்டு இதே நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் தான். அண்ட் தென் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுல். இதில் வந்து நீங்கள் டெசர்ட் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், பர்டிகுலராக கீர் அதெல்லாம் நான் ஆல்ரெடி இதில் பண்ணி பிக் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நான் உங்களுக்கு அந்த பிக் காமிக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே,
அண்ட் தென் இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன், எனக்கு பிளெயினாக கிடைக்கல பட் ரோஸ் வச்சு கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது ப்ளேட் பண்ணுறீங்க ஸ்டார்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் ப்ளாக் பண்ணுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவுட்டர் ஃபேஸ் வந்து உங்களுக்கு மைல்டாக இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எது உங்களுக்கு கிடைச்சாலும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் ப்ராப்ஸ், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஓகே. தென் நார்மல் இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு குக்கி பண்ணுறீங்க அப்படின்னா குக்கி பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு டீ கிளாஸோ இல்லை ஒரு மில்க் கிளாஸோ வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த ஒரு டீ கப் அண்ட் சாசர் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே டீ நீங்கள் யூஸ் பண்ணும்போது வித் சாசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கும். ஓகே, இது ரெண்டுமே வந்து கிளாஸ்வேர் தான். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த க்ரில், நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கோ இல்லை நார்மல் மோஸ்ட்லி இதை வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்கா பண்ணும்போது. இந்த க்ரில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது. நான் இதை வச்சு இப்போ இன்றைக்கி ஒரு லைவ் ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்க போகிறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு பேம்பு பாக்ஸ். இந்த பேம்பு பாக்ஸில் நீங்கள் என்ன வைக்கலாம், இது வந்து நாங்கள் டர்க்கிஷ் டிலைட் வாங்கும்போது எனக்கு அதோட கிடச்ச பாக்ஸ், பட் நான் இதை வந்து ஃபுட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோடு சேர்ந்து எனக்கு ஒரு லிட்டும் கிடைக்குது. நமக்கு மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, சைனீஸ் எல்லாம் பண்ணும்போது மோமோஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பாஸ்கெட் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், உள்ளே வந்து ஒரு பனானா லீஃப் வச்சோ இல்லை ஒரு ஃபாயில் வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு டர்க்கிஷ் டிலைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். கேண்டீஸ் அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது அது யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ராப் வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப சிம்பிளான ப்ராப், இது எல்லாத்துக்குமே கிடைக்கும், நம்ம ஊர் ஃபுல்லாகவே கிடைக்கும். இது வந்து பாக்கு மரத்தட்டு. இது யூஸ் பண்ணியும் நம்ம நல்லாவே வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம். ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நடுவில் இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதையும் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஈஸிலி அவைலபிள் பட் ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுலேயும் நான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜூட். எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டிலலாம் கூனி அரிசிலாம் வாங்குவீங்க, அந்த கூனிலாம் இருக்கும். இன்கேஸ் ஜூட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கூனி இதே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து எனக்கு கிடைக்கல, ஸோ அதான் நானும் வந்து ஒரு கோணி ஒரு சாக்கு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பிரிண்ட் இருக்குது, அது ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணால் போயிடும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. பட் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா என்ன இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே காஸ்ட்லியாக இருக்குமே நோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்க ப்ராப் வச்சே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னொரு ஒரு டீப் போல் இருக்குது, இதில் வந்து நான் நிறைய டெசர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து டூ கலர், கீழே வந்து வயலட்டில் இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு நார்மல் கிளாஸ் ஒயிட். ஸோ நீங்கள் எந்த ஒரு டெசர்ட் இதில் போட்டாலும் இந்த பர்பிள் கலர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் ஷீட் போல்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, வாங்கிடுங்க. அப்புறம் இது ஒரு நார்மல் கிளாஸ், இது வந்து நீங்கள் ட்ரிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஹாட் ட்ரிங்க் கோல்ட் ட்ரிங்க் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆல்சோ. மோஸ்ட்லி இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஹேண்டில் இல்லாமையும் இருக்கும். ஹேண்டில் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் டீக்கு யூஸ் பண்ணலாம், பட் இதுவும் இப்போ ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு டீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆல்சோ. இன்னொன்று, இது வந்து ஒரு அர்தன் வேர். என்னால் அர்தன் வேர் என்கிட்ட நிறைய இல்லை, நிறையா சட்டீஸ் எல்லாம் இருக்குது பட் என்னால் எல்லாத்தையும் இப்போ காமிக்க முடியல. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் பருப்புக்கு யூஸ் பண்ணுற சட்டி சின்ன சைஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அதையும் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு தயிரோ ஒரு மோரோ அதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். எப்பயுமே நீங்கள் ஒரு மேலேருந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து மெட்டாலிக் ப்ளூ. இந்த மெட்டாலிக் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால நான் வாங்கினேன். ஸோ ஏன்னா மெட்டாலிக் ப்ளூ கலர் அப்புறம் டார்க் க்ரீன் பிளாக்
ஒயிட் இதெல்லாம் வந்து நீங்க எந்த போட்டோகிராஃபி எடுத்தாலுமே நல்லா இருக்கும் நீங்க நார்மலா வீட்ல நார்மல் கிளிக் பண்ணீங்கனா கூட இட் will be very good so you can go for this also அப்புறம் நான் ரெகுலரா யூஸ் பண்ற பிளேட்ஸ் இதெல்லாம் எனக்கு பேக்கிங் ட்ரேல வர பிளேட்ஸ் so different ஆ நீங்க காமிக்கணும் அப்படினா எனக்கு 3 ஷேப்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ஸ்கொயர் இன்னொரு வந்து ஹார்ட் another one is like round shape இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம் போட்டோகிராஃபி எக்ஸலென்ட்டா இருக்கும் நான் இத நிறைய எடுத்துக்கேன் maybe 1 or 2 வந்து நான் உங்களுக்கு போட்டோகிராஃபி செஷன் முடிஞ்ச உடனே நான் இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி எடுத்ததையும் காமிக்கறேன் ஓகே இது வந்து ஒரு லாங் கிளாஸ் நீங்க ஃபால்தா இல்ல ஒரு மில்க் ஷேக் ஒரு ட்ரிங்க் யூஸ் பண்றீங்க உங்களுக்கு உள்ள இருக்குறது நல்லா வெளிய தெரியணும் அப்படினா நிறைய பாத்தீங்கன்னா டாப்பிங்ஸ் எல்லாம் போடுவாங்க சோ நீங்க ஒரு சாக்லேட் டாப்பிங் போட்றீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரியான கிளாஸ் நீங்க சாய்ஸ் பண்ணீங்க ஒரு டால் கிளாஸ் அப்படினா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரன்ட்ல குடுக்குற அந்த ஃபீலும் இருக்கும் போட்டோகிராஃபிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதெல்லாம்மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா தான் கிடைக்கும் சோ யூ கேன் கோ ஃபார் திஸ் नेक्स्ट नम्बर वीटल यूज पड़े कटलरी मेन स्पून स्पून वो फोटोग्राफी यू कैन प्लेस इट नियर नहीं पे वो फोटोग्राफ्स रोम एक्सलटा इनको एलिवेट पड़ी को सो स्पून अब नार्मल फोक अल स्पून इनकी काम को मुड़े सो रे ना काम करेंद उड़न स्पून इला पितल आंटिक अब अब रोम नाला फोटोग्राफी मोस्टली ट्रेडिशनल अद्क यूस पड़ना स्पून नहीं ट्रेडिशनल फूड को यूस पड़ना अंड फॉर मॉडर्न फूड आलसो यू कैन यूस सो स्पून एपये वो याको नेक्स्ट चॉपस्टिक ना इन चॉपस्टिक मोस्ट ऑफ द फूड फोटोग्राफी चाइनीस इलाम ना ये पड़े अब युकूँ ना अद्कला यूस पड़े इनलेन कट ना आनलेन वांगले कड़चना यूस पड़ूंगा वो फोक यूस पड़े कना यू कैन यूस दिस्ल ग्लास क्या ग्लास्कुकी उडन वांगूंग अदा वो रोम नल फुट फोटोग्राफी अब मटा ड्यूरबल ओके अरउंड और फाइव कलर्स टेन कलर्स फाइव कलर्स मुझे सो ना अंदर फाइव कलर्स यूज़ करना इजी यूज़ पनी हो ना फोटोग्राफ इट करके ना उनको का काम करें अपरो ना यूज़ पन रही नोर प्रॉप मंदी इधर एक पेपर कप सो निंगे दाद एक डेसर्ट पन रिंगे एक लड्डू पन रिंगे अब डीना ना हमको एक स्वीट शॉप ले इन हमारी एक कप ले उन्हें चुतर वांगर निंगे फोटोग्राफी एडिट सो इतमारी कपंग इतमारी कपा उ 100 पीस वो 60 रुपी 70 रुपीस आनलेन को मारे वाला नरिया सईजस् ना यूस पड़े मोस्टली चिन्ह सईज पर सईज यूस पड़ा नम्बर फ्रेम फुला कवर आना ना मीडियम सईजुकता सो इतनी वागल सो ना यूस पड़ प्राप्स कामचा नेक्स्ट नहीं यूस पड़क नैपकिन क्लॉथ फैब्रिक प्रॉप्स पाकन अब इतना फैब्रिक प्रॉप्स नॉर्मल नहीं यूस पड़े दुपट्टा यूस पड़ा नैपकिन यूस पड़ा नम्बर किचन टवल्स पाती किचन टवल्स वो पसंगा स्कूल लंचा कुछ अपकिन अब वो रोम हेल्पुला कड़चना वांगिको एटा ना वो काम को मुझे सो इतमें वो फैब्रिक प्रॉप्स ना यूस पड़े इतना और नार्मल नम्बर वीटल इनके सर्फे ना उ तुरंत वो मारे प्रापा नहीं यूस पड़े ना उल्ला डबल साइडेड नरे कलर्स डबल साइडेड ना अमेरेंगे यूस पड़े सो फैब्रिक प्रॉप ना यूस पड़े इतवर दुपट्टास टवल्स टर्की टवल टर्की टवल वाइट कलर नहीं यूस पड़ा अब रोम हेल्पफुला मोस्टली टर्की टवल पोरी वाइट कलर के पोंगा
ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபுட் எலிவேட் பண்ணி கொடுக்கும். டிஃபரண்ட் கலர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எலிவேட் பண்ணாது. அண்ட் தென் ஒன் மோர் மெயின், இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட கோட். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கோட் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி செக் ஷர்ட்ஸ் இருக்கும், இல்லை துப்பட்டாஸ் இருக்கும். நான் இது வச்சு நிறைய எடுத்திருக்கேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இல்லை, நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நல்ல ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். அதுக்கு இது நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிறேன் நான் என்னென்ன ஃபோட்டோஸில் இதை வச்சு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஓவர் ஃபோட்டோ. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் என்னோடய குர்த்தி. இது என்னோடய குர்த்தி. இந்த குர்த்தியில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லைனிங் இருக்குது. இந்த லைனிங்காக நம்ம இதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ஏதாவது பிளேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா உங்களுக்கு வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட். நான் டார்க் ஒரு லைட் கலர் பிளேட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டார்க் கலர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குர்த்திஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பார்டர்ஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, உங்களுக்கு பிளாக் கலர் வச்சு இல்லை ஒயிட் கலர் வச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் வச்சு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம். நான் இதை வச்சும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது, பட் ஃபோட்டோ பார்க்கும்போது இது ஒரு குர்த்தி மாதிரியோ இல்லை ஒரு கிளாத் மாதிரியோ நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து சர்ஃபேஸ் அண்ட் பேக்ட்ராப். ஃபோட்டோ செஷன் ஃபோட்டோ எடுக்கிற லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் அண்ட் பேக்ட்ராப்க்கு போகலாம். சர்ஃபேஸ்னால் என்னென்னா நீங்கள் எது மேலே வச்சு எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து சர்ஃபேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இது டேரெக்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பேக்ட்ராப். இது வந்து என்னோடய ஒரு பேக்ட்ராப். ஸோ இந்த பேக்ட்ராப் வந்து நீங்கள் காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நானே செஞ்ச பேக்ட்ராப். ஸோ நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய பேக்ட்ராப். இது இன்னைக்கு நான் பண்ண பேக்ட்ராப் உங்களுக்காக. ஏன்னா எனக்கு லாக்டவுனால் சார்ட் பேப்பர் கிடைக்கல, பேக்ட்ராப்பும் கிடைக்கல, இருந்த பேக்ட்ராப் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால் நான் இன்னைக்கு பண்ண இது இப்போது ஒரு 3 hours முன்னாடி பண்ணது. நான் யாருக்காவது இது எப்படி பண்ணோம் அப்படி தெரியணும்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு நார்மல் கார்ட்போர்ட். இந்த மாதிரி பேக்ட்ராப் வந்து உங்களுக்கு பிவிசி போர்டில் வரும். நீங்கள் பிவிசி போர்ட்லேயும் பண்ணலாம், இல்லை சார்ட் பேப்பரில் பண்ணலாம். சார்ட் பேப்பர் உங்களுக்கு கொஞ்ச நாள் வரும், பட் பிவிசி போர்ட்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணலாம். தென் இன்னொரு ஒரு பேக்ட்ராப் காமிக்கிறேன். இது வந்து நான் இன்னொரு சர்ஃபேஸாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் சர்ஃபேஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பேக்ட்ராப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். ஃபோட்டோ ஃப்ரேமோட பேக் சைடு வந்து எனக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டடும் பண்ணிக்கலாம். பிவிசி போர்ட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டட் மார்பிள்ஸ் வந்து கிடைக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ளாஷ் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரேமில் கவர் பண்ண போகிறது இது மட்டும்தான். ஸோ அதனால் கார்னர்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே, இது வந்து இன்னொரு பேக்ட்ராப். இன்னொரு ஒரு பேக்ட்ராப் இருக்குது, நான் அது காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஒரு 1 minute. இது வந்து நான் இன்னொரு சர்ஃபேஸ். இது என்னென்ன இவங்க கட்டை காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு நிஜமாலே வந்து உங்களோட ஃபோட்டோ ரொம்ப எலிவேட்டடாக தெரியும். இது ஒன்றும் இல்லை, நான் இது வந்து எனக்கு என்னோடய அப்பா பண்ணி கொடுத்தது, ஃபோட்டோகிராஃபிக்காக பண்ணி கொடுத்தாரு. இது வந்து ஒரு ரீப்பர் கட்டை தான். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்டையோ வெஜிடபிள் செல்லர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸோட ஒரு சைடு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களோட ஃபோட்டோவை ரொம்பவே எலிவேட் பண்ணி காமிக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, நீங்கள் இந்த ப்ராப் வந்து எங்கே வாங்குவீங்க. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன்.
சோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு போட்டோகிராஃபி எடுத்து காமிக்க போறது வந்து இந்த மூணு சர்ஃபேஸ் இது இன்னொரு கீழ இருக்குது அதுக்கு அப்புறம் டைரக்ட் டேபிள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து போட்டோகிராஃபி போலாம் போட்டோகிராஃபி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்க ஃபோன்ல சோ உங்களோட ஃபோன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் உங்க போட்டோகிராஃபி எடுக்கறீங்கன்னா எல்லாரும் முக்கியமா பண்ண வேண்டிய ஒன்று வந்து உங்களோட லென்ஸை வந்து நீங்க க்ளீன் பண்ணனும் சோ ஏதோ ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க எல்லாருக்கும் கண்ணாடி இருக்கும் சோ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நீங்க இத க்ளீன் பண்ணுங்க இல்லனா ஒரு காட்டன் க்ளீன் பண்ணுங்க பிகாஸ் நீங்க ஒரு குக் பேட்ல நீங்க ஒரு ரெசிபி போடுறீங்க அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவீங்க கரெக்ட்டா நீங்க எடுக்கும்போது உங்களுக்கே தெரியாம இதல வந்து ஒரு ஆயில் அதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் அதெல்லாம் வந்து செடிமெண்ட் ஆயிட்டு இருக்கும் இங்க நல்லா ஸ்டிக் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு போணும் உங்க போட்டோ கிளாரிட்டி வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லென்ஸை க்ளீன் பண்ணனும் ஓகே அதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் நெக்ஸ்ட் வந்து நீங்க போட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படினா உங்களோட ஃபோன் ஃபிளாஷை யூஸே பண்ணாதீங்க நேச்சுரல் லைட்ல எடுங்க நேச்சுரல் லைட் கிடைக்கல அப்படினா உங்க டியூப் லைட் இல்ல ஒரு எல்இடி வச்சு நீங்க எடுங்க மேக்ஸिमम நேச்சுரல் லைட்ல எடுக்க பாருங்க இன் கேஸ் அது நைட்டா இருக்கு அப்படினா நீங்க ஒரு எல்இடி வச்சு எடுங்க பட் ஃபிளாஷ் யூஸ் பண்ணாதீங்க ஃபிளாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்க போட்டோகிராஃபி என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா உங்க போட்டோல வந்து ஒரு லைவ்லினஸ் இருக்காது பார்த்த உடனே தெரியும் இந்த போட்டோ வந்து ஃபிளாஷ் வச்சு தான் எடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு சோ இன்னைக்கு நான் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபோன் யூஸ் பண்றேன் நான் செட்டிங்ஸ் என்ன இருக்கு அதையும் சொல்றேன் ஸோ நான் வந்து ஒரு ரெட்மி நோட் 8 ஃபோன் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி எல்லாரோட ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்கும் அதில் வந்து ஃபுட் மோடு நிறைய பேரோடதுல இப்போ அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு ஃபுட் மோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபுட் மோடில் போய் எடுங்க ஃபுட் மோட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் ஃபோனை வந்து எடிட் பண்ணவே தேவையில்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃபுட் மோடில் எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எடிட்டிங்கே தேவையே இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபுட் மோடில் நீங்கள் வச்சுக்கோங்க இன்கேஸ் ஃபுட் மோட் இல்லை அப்படின்னா எல்லாரோட ஃபோன்லேயும் காமனாக இருக்க ஒரு மோட் வந்து ப்ரோ ப்ரோ மோட் போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஹெச்டி இன்னொன்று வந்து நான் ஹெச்டி ஸோ ஹெச்டி போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் வந்து லென்ஸ் வைட் அதுக்கப்புறம் பனோரமா சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மேக்ரோன்னு ஒன்று இருக்குது மேக்ரோ போனீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லென்ஸ் வச்சுருக்கேன் இப்போ மேக்ரோ கொடுக்குறேன் மேக்ரோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கும் ஸோ நீங்கள் ஜூம் பண்ண வேணாம் அது எவ்வளோ லெவலில் ஜூம் பண்ணிக்கணும் ஒரு ஃபுட்னு அதுவே வந்து டிசைட் பண்ணிக்கும் ஸோ ஃபுட் மோட் இருந்ததுன்னா கோ ஃபார் ஃபுட் மோட் ஃபுட் மோட் இல்லைனா ப்ரோ போங்க ப்ரோவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மோடில் எடுங்க அதுக்கப்புறமா நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோனில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து போர்ட்ரேட் போர்ட்ரேட் மோட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 இது வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பிளாட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ரேட் மோட் போகும்போது நேராக உங்களுக்கு எது இருக்கோ எது மெயின் டிஷ்ஷோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வந்து பிளர் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ பிளர் ஃபோட்டோகிராஃபி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது தான் வந்து அது போர்ட்ரேட் மோட் நீங்கள் அதுக்கும் போகலாம் அப்படி இல்லைனா நார்மல் ஃபோட்டோ மோடுக்கு போங்க ஓகே இப்போது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து போகலாம் ஜஸ்ட் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஐ திங்க் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு போகலாம் ஸோ ஃபோட்டோகிராஃபி போகும்போது இன்னொன்று என்ன சொல்லணுன்னா லைட் இருக்கணும் இப்போ வந்து எனக்கு இங்கே விண்டோ இருக்கிறதுனால சன்லைட் எனக்கு இங்கே வருது ஒரு சில டைம் வந்து சன்லைட் வந்து ஹார்ஷாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்ஷாக இருக்கும்போது டிஃப்யூசர் யூஸ் பண்ணணும் நம்ம அப்படி டிஃப்யூசர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒரு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வேஷ்டி இருக்கும் நீங்கள் இந்த வேஷ்டியை கூட வந்து வச்சு கவர் பண்ணலாம் அதுவும் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வேஷ்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பார்டர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்
ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஒரே ஒரு சிங்கிள் லேயர் வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபோட்டோவில் ஹேஷ் லைட் விழாமல் பார்த்துக்கும். ஸோ ரேடியேஷன் பவுன்ஸ் பேக் வந்து இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு போகலாம். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிங்க் வந்து எப்படி சர்வ் பண்ணுறான் அப்படின்னு காமிக்கிறேன். நான் இதில் வந்து ஃபுட் டெக்கரேஷனோ ஃபுட் ப்ரெசென்ட்டிங்கோ காமிக்கல, நான் வெறும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கணும் அது மட்டும் தான், மேபி பேசிக் ஃபுட் ஸ்டைலிங் இருக்கும். ஸோ அதுவும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரிங்க்கு போகலாம். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு ப்ளூபெரி ஷேக் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இதில் வந்து ரெண்டு கிளாஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபியை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நட்டும் ஆட் பண்ணலாம், பட் இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால இப்போ நான் நட்டை ஆட் பண்ணால் உள்ளே போயிடும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அதனால நான் வந்து காமிக்கல. ஸோ ஓகே, இந்த ப்ளூபெரியோட வந்து எனக்கு ரோஸும் வந்து சேர்ந்துருக்கு, அதனால நான் வந்து ஒரு ரோஸ் ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன். பிஸ்தாவும் இருக்குது, நீங்கள் பிஸ்தாஸ் இருந்ததுன்னா நீங்கள் பிஸ்தாஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் வைப்பாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்காதீங்க, ஏன்னா அது வச்சிங்கன்னா உங்களோட அதுதான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும், உங்களோட ஃபுட் வந்து அதில் மறைஞ்சிடும். ஸோ ஃபுட்டுக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபுட் தான் வந்து மெயின் ஃபோக்கஸ். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு ஃபுட் வச்சுட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுட்லேயும் வந்து ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹீரோயின் ஹீரோயினை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும், சைடில் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் யூஸ் பண்ணுறது நார்மல் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் கொஞ்சம் இதில் பிஸ்தாவும் இருக்கிறதுனால, பிஸ்தா அண்ட் ப்ளூபெரி இருக்கிறதுனால பிஸ்தா வைக்கிறேன். ஸோ இது ரஃப்பாக மோஸ்ட்லி ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும், லைனாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அரேஞ்ச் பண்ணி லைனாக இருக்கிறதுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் குட். அதனால நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்ஃபேஸை வந்து மெஸ்ஸியாக வச்சுக்கோங்க, சர்ஃபேஸை மட்டும் தான் மெஸ்ஸியாக வச்சுக்கணும், அதுக்காக ஃபுட் மெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போது இது ஐ திங்க் இது வந்து ஒரு பேசிக் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். நான் ஃப்ளாஷ் வச்சும் எடுக்கிறேன், ஃப்ளாஷ் வைக்காமையும் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நான் வந்து இப்போது ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் வச்சு எடுக்கிறேன். என்னோடய ஃப்ளாஷ் வச்சு நான் எடுத்தது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஃப்ளாஷ் வைக்காமல் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ஃப்ளாஷ் வைக்காமல் எடுக்கிறேன். எனக்கு வந்து இங்கே சன் ரேடியேஷன் ஒரு ஹாஷ் லைட் எனக்கு இல்லை, நான் கை மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷேடோ தெரியுது, பட் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் அந்த ஆங்கிளில் நின்றுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதும் இந்த ஃபோட்டோவும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் இருக்கும்போது உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லாவே இருக்காது, உங்கள் ஃபுட் வந்து நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், பட் உங்களோட ரியல் ஒர்க் நீங்கள் ஃப்ளாஷ் இல்லாமல் எடுக்கும்போது தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ளாஷ் வச்சு எடுக்காதீங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து குப்பாட் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரோஸ் வச்சு ரோஸ் மில்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஃபுட்டில் யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதே இது வந்து நான் ஹெச்டி மோடில் எடுக்கிறேன்.
ஸோ என்னோட ஹெச்டி கேமரா ஆன் ஆயிடுச்சு. நான் இது வந்து ஒரு ஓவர் ஹெட் ஆங்கிள் எடுக்கிறேன். இது வந்து என்னோட ஹெச்டி ஃபோட்டோ. ஸோ நீங்கள் இதை எவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு பிக்சல் வந்து உடையாது. இன்னொன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன், ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு இருக்கிறது மெயினாக 3 ஆங்கிள்ஸ் தான். நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது 3. அதை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நேராக இப்படி வச்சு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபோட்டோகிராஃபி சொல்லுவாங்க தமிழில். அதோட டேர்ம் எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபோட்டோகிராஃபின்றது நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து மேலே. இது வந்து ஃப்ளாட்லே இல்லைனா ஹெட் ஆன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஹெட் ஆன், ஏன்னா ஹெட் ஆன் எடுத்திங்கன்னா உள்ள இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அது வந்து ஹெட் ஆன். இன்னொன்று இருக்கிறது வந்து 25 டிகிரி to 45 டிகிரி. ஸோ 25 டிகிரி இங்கேருந்து 45 டிகிரி வரைக்கும் போகிறது, சாரி நாட் 45, 75 டிகிரி. ஓகே, 25 to 75 இருக்கிறது வந்து வேரியேஷன் மோட். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம எந்த ஃபுட்டுக்கு எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையே வந்து நான் இன்னொரு ஆங்கிளில் வேரியேஷனில் எடுக்கிறேன், ஓவர் ஹெட் இல்லாமல். ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் வந்து கொஞ்சம் பேக் ட்ராப்பும் கவர் ஆகும். ஸோ இது ஒரு ஃப்ளாட்லே உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பேக்ட்ராப் கொஞ்சம் கவர் ஆயிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும், பட் நான் தள்ளி வைக்கல. மேபி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது நான் அதையும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த பாக்கு மரத்தட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் செய்கிற ப்ராப்ஸ். ஸோ இதில் நான் வைக்க போகிறது வடை. வடைக்கு வந்து வாழை இல்லாமல் வடை கிடையாதுல்ல, அதனால் வாழை இலையோடு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் ஒரு சட்னியும் வைக்கலாம். இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, ஸோ ஒரு கிளம்சியாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொன்று நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வடை இல்லை வந்து ஏதாவது ஒரு டிக்கி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணால் உங்களுக்கு வந்து உள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி வைக்கலாம். நார்மல் நீங்கள் எது பண்ணாலும், ஸோ நமக்கு ஃப்ரேம் கவர் ஆகிற மாதிரி இருந்தால் போதும், கீழே இருக்க சர்ஃபேஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் எந்த ப்ராப்ஸும் யூஸ் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் கறி லீஃப் போடுறீங்கன்னா நீங்கள் கறி லீஃப் யூஸ் பண்ணலாம். பட் கறி லீஃப் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அதை பிச்சுட்டு போடுவாங்க, அது எல்லாருக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் சைடில் வைக்கிறதோ வச்சிடலாம். பட் இன்னைக்கு எனக்கு இதுக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால நான் இது வைக்கல. மேபி நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதையும் வச்சு காமிக்கிறேன்.
சோ இது நான் பேக் டிராப் ஓடியும் காமிக்கிறேன் பேக் டிராப் இல்லாமையும் காமிக்கிறேன் சோ இப்போ வந்து இது பேக் டிராப் ஓட எடுக்கறேன் சோ நான் இது வந்து ஒரு 25 டிகிரி ஆங்கிள்ல வச்சிருக்கேன் சோ எனக்கு பனானா லீஃப் கவர் ஆனா போதும் ப்ளஸ் இந்த ফুল இதுவும் கவர் ஆனா போதும் சோ அத பார்க்கணும் நான் இப்போ 25 டிகிரி ஆங்கிள்ல வச்சு பார்க்கறேன் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் ஸ்பேஸ் நிறைய இருக்கு நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படினா என்னன்னா இந்த இடத்துல எல்லாம் எதுவும் எனக்கு ஃபில் ஆகாம இருக்கு சோ அது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்வாங்க அதனால நான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வைக்கறேன் இப்போ வந்து எனக்கு ஃப்ரேம் வந்து ஃபுல்லா இருக்கு இந்த ஆங்கிள்ல இப்ப பாத்தீங்கனா எனக்கு ஃப்ரேம் ஃபுல்லா இருக்கு சோ நான் இப்போ வந்து ஒரு ஓவர் ஹெட் இத எடுக்கறேன் சோ நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோகிராஃபிக்கும் இப்ப எடுத்த போட்டோகிராஃபிக்கும் இது வந்து HD மோட் இல்ல நான் நார்மல் மோட்ல தான் எடுத்துக்கேன் நாம இப்ப HD ல இப்ப நான் ஒரு போர்ட்ரேட் மோட்ல எடுக்கறேன் சோ இன்னொன்னு என்னன்னா இந்த போர்ட்ரேட் மோட்ல வந்து எது ப்ளர் ஆகும் எது ப்ளர் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் தான் வந்து சாய்ஸ் பண்ணும் சோ நான் இப்ப சாய்ஸ் பண்றேன் ஓவர் ஹெட் எடுக்கறேன் இப்ப நீங்க இந்த போட்டோ பாத்தீங்க அப்படினா சென்டர்ல இருக்குிறது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ப்ளர் ஆகாம இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ளர் ஆயிருக்கு சோ எதாவது நீங்க டைரக்டா யூஸ் பண்ணனும் இல்ல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஃபுட் பாப் அவுட் ஆகணும் அப்படினா நீங்க அது நேரா ஃபோகஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ப்ளர் ஆகும் இது ப்ளர் ஆகாதுன்னு சோ நெக்ஸ்ட் இதுவும் முடிஞ்சு நெக்ஸ்ட் நான் இங்க ஒரு கோகனட் ரைஸ் வச்சிருக்கேன் சோ கோகனட் ரைஸ்க்கு மேபி ஐ கேன் நான் வந்து இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க ஒரு ஃபுட் ஸ்டைலிங் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ரைஸ்க்கு அப்படின்னா நீங்க அதை என்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வெளியே எடுத்து காமிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் கடலைப்பருப்புலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஸோ கடலைப்பருப்பு போடுறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு அப்புறம் கேஷ்யூ யூஸ் பண்ணிக்கேன் நிறைய பேர் வந்து கேஷ்யூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேஷ்யூவை ஹைலைட்டாக காமிப்பாங்க ஸோ அந்த மாதிரி காமிக்காதீங்க ஸோ சும்மா ஒரு ரெண்டு கேஷ்யூ நீங்கள் வச்சா போதும் ஸோ இப்போ நான் கீழேயும் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா கீழேயும் வந்து இன்னும் ஒரு 4-5 நீங்கள் போடலாம் பட் நிறைய நம்ம இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து நிறைய இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி போட்டுறாதீங்க அப்புறம் அதுதான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் உங்களோட மெயின் டிஷ் வந்து ஃபோக்கஸ் வந்து போயிடும் ஸோ இது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் நான் சொன்னேன்ல ஸோ இதில் வந்து நீங்கள் லைட் கலர் ஃபுட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி லைட் கலர் ஃபுட் தான் இப்போ நான் இதை வந்து ஓவர் ஹெட்லேருந்து நான் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் போர்ட்ரேட் மோடில் எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் HD மோடில் எடுக்கிறேன் ஓவர் ஹெட்டும் எடுக்கிறேன் ஸோ ஃப்ளாட்லே மோட்லேயும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆன் இதில் வந்து இப்போ வந்து நான் ஒரு 35 டிகிரிஸ் இருக்கும் 35 டிகிரிஸில் எடுக்கிறேன் ஜூம் பண்ணலை நான் அப்படி தான் எடுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ப்ராப்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் கவர் ஆகணும்னு நினைக்காதீங்க ஹாஃப் கவர் ஆச்சு அப்படின்னாலும் மெயின் டிஷ் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த கருவேப்பில் வந்து ஸ்டெம் மறைச்சிட்டு பாதி தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் மறைஞ்சி கருவேப்பிலையும் வந்து உங்களுக்கு பாதி மறைஞ்சிருக்கும் இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து பாதி இருக்குது
அந்த மாதிரி பாதி இருந்தாலும் உங்கள் ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேசிங் இருக்குது, அந்த ஸ்பேசிங்க்கு நான் வந்து கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஸ்பேசிங் போயிடும். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பேக் ட்ராப்பும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ இந்த பவுலையும் நம்ம திருப்பி வைக்கலாம். இதுவும் ஹெச்டி மோடில் தான் இருக்கேன். இதில் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் ஜூம் பண்ணாலும் வந்து உங்களுக்கு பிக்சல் எல்லாம் உடையாது. உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு கேமராவில், பட் எனக்கு வந்து இதில் பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் குட். எல்லாமே வந்து பாப் அவுட் ஆகி தெரியுது. உங்களுக்கு ரைஸ் என்ன இருக்குது அதுவும் வந்து நமக்கு தெரியுது. நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே, ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஃபுட் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேக்ட் ஐட்டம்ன்றதுனால நான் இந்த க்ரில் யூஸ் பண்ணுறேன். க்ரில் நீங்கள் நேராக டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபாயில் நாட் ஃபாயில் இல்லை ஒரு பட்டர் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா பட்டர் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஹாஃப் கவர் பண்ணுங்கள், எனக்கு இன்றைக்கி பட்டர் பேப்பர் கிடைக்கல அதனால் என்னால் யூஸ் பண்ண முடியல. இதுக்கும் நான் சேம் பேக் ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு வேறு பேக் ட்ராப் இல்லை. ஸோ இதுவும் இப்போ வந்து நான் வந்து சின்னமன் பன்ஸ் பண்ணியிருக்கேன், சினமன் ரோல். ஸோ அந்த சினமன் ரோல் தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். ஸோ இதை எடுக்கும்போதும் நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கிளம்சியாகவே வச்சுக்கோங்க. ஸோ நான் குக்கீஸ் தான் காமிக்கலாம்னு இருந்தேன், பட் குக்கீஸ் வந்து ஒரு காமன் திங்காக இருக்குது அதனால் குக்கீஸ் காமிக்கல. ஸோ இந்த சின்னமன் ஒரு ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து ஒரு மில்க், ஸோ பக்கத்தில் இது வந்து ஒரு ஃப்ரேம் கவர் ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஆங்கிளில் ஐ திங்க் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. திரும்பவும் அகெயின் ஐ எம் கோயிங் டு லைக் ஹெச்டி மோடு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹார்ஷ் லைட் வருது. எனக்கு வந்து இங்கே டிஃப்யூசர் பதிலாக வேட்டி வச்சு மேலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் இப்போ அது கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது இது வந்து நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை நீங்கள் கவர் பண்ண வேண்டாம். க்ரில் மட்டும் கவர் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், ஏன்னா கேமரா இந்த சைடு திருப்பினா எனக்கு அதோடய ஷேடோ படுது. நான் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆனும் எடுக்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஆன் எடுத்தால் என்ன எப்படி இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து மூணு மோடு எடுத்திருக்கேன். இது ஸ்ட்ரெயிட் ஆன், ஸ்ட்ரெயிட் ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்றதே வந்து தெரியாது, வெறும் ஃப்ளாட் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஆன் போகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் ஹெட், ஒரு ஃப்ளாட்லே மோட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேக் ட்ராப்பும் கவர் ஆகும், அப்புறம் உங்கள் ஃப்ரேமும் கவர் ஆகும். இங்கே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது,
அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து நீங்கள் காப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 45 டிகிரி ஆங்கிள் தான் வந்து இந்த ஃபுட்டுக்கு நல்லாயிருக்கு. இன்னொன்று, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி க்ரில்லில் வைக்கிறீங்க, இந்த க்ரில் வந்து உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒயிட் சீஸ் க்ரீம் இருக்குது. நான் அதை அப்படியே விட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அப்படின்னா அது வெறும் பிளண்ட்டாக இருக்கும். அதனால நான் மேலே வந்து கொஞ்சம் சின்னமன் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ சின்னமன் பவுடர் போட்டதுனால உங்களோட ஃபோட்டோவில் வந்து இது பாப்அப் ஆகி காமிக்கும். ஸோ அதையும் நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வீட்டில் இருக்க கிளாத்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அதோட ஃபோட்டோகிராஃபீஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னோடய கோட் வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னேன்ல, ஒன்றும் இல்லை, நான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அந்த போல் வச்சுட்டு, அப்புறம் அந்த கட்லரி வச்சுட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நுங்கு பாயசம். ஸோ மேலே வந்து நுங்கு தெரியணுன்றதுக்காக சைடில் ஒரு போலில் வந்து நுங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த போட் ஷேப், இதில் நல்லா தெரியும், அதனால தான் கட்லரி யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபேப்ரிக் தான். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட உங்களுக்கு பேக் ட்ராப் இருக்கும், சர்ஃபேஸ் இருக்கும், பட் வீட்டிலருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்காது, நீங்கள் அஃபோர்டும் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு பிளெயின் கிளாத் இருக்குது, ஒரு ஒயிட் கிளாத் இருக்குது, இல்லை ஒரு ஒயிட் சார்ட், ஒரு பிளாக் சார்ட் இருக்குனாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த கோட்டோட நெக்கு தான் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சல அந்த கோட் தான் இது, அதோடய நெக் தான் வந்து இது. ஸோ என்னோடய நெக் தான் இது. இது பார்த்தா ஒரு நாப்கின் மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் தெரியும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாத்தையுமே வச்சே நான் ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் தான் பண்ணியிருக்கேன், நிறைய ஒன்றும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த ரெக்டாங்குலர் பிளேட் காமிச்சேன்ல, ஸோ ரெக்டாங்குலர் பிளேட்டில் நான் வந்து இது ஒரு சைனீஸ் டிஷ், இதில் வந்து சில்லி சிக்கன் லீக்ஸ் வச்சு சில்லி சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து ஒரு எக் அண்ட் லீக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரெண்டு இதுவும் வைக்கலாம். ப்ளஸ் பின்னாடி நான் அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து அதே சில்லி சிக்கன் போட்டிருக்கேன், ஆனால் அதை ஹாஃப் தான் ஃப்ரேம் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய பர்டிகுலர் திங்குக்கு இது ரெண்டுமே வந்து ஹீரோ தான். ஸோ இது தான் நான் கவர் பண்ணணும். இதில் நான் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணதுனால ரெட் சில்லிஸும் அப்புறம் கொஞ்சம் லீக்ஸும் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இது சர்ஃபேஸ் நான் வாங்கலை, இதை வந்து என்னோடய ஒயிட் கலர் துப்பட்டா. மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னலாக போனீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் வாங்கணும், பட் வீட்டில் இருக்கிறத வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ். ஸோ அதே ப்ராப் தான், இதில் வந்து நான் சில்லி சிக்கன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதோட காம்பினேஷன் ஃப்ரைட் ரைஸ் போகும். ஸோ ஃப்ரைட் ரைஸை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு அதை லைட்டாக பிளர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் எடிட்டிங், நான் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறேனோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சில்லி சிக்கனை வந்து ஃப்ரேமில் கவர் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து மலாய் ரோல், இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தேன். இது வந்து ஃப்ளாஷ்லாம் இல்லாமல் நேச்சுரல் லைட்டில் நான் மலாய் ரோல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நட் மட்டும் தான் போட்டிருக்கேன், பிளாக் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளாஷ் வச்சு எடுத்தது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் வச்சா உங்களோட டிஷ்ஷை வந்து எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி உங்களுக்கு இதில் தெரியக்கூட தெரியாது. ஸோ ஃப்ளாஷ்க்கு மட்டும் போவே போகாதீங்க, எப்பயுமே நேச்சுரல் லைட்லேயே எடுங்க, உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் பானிபூரி. ஸோ இது நான் வீட்டில் ஒரு நான் லாக்டவுனில் பண்ண பானிபூரிஸ். ஸோ அதோடய சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு நான் இங்கே ஒரு கட்லரி ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இது வந்து என்னோடய பேபியோட கிளாத் தான், அவங்களுக்காக வாங்கின ஒரு பெட்ஷீட் மாதிரி, பட் நாங்கள் யூஸ் பண்ணல, அதனால் அதை வந்து நான் பேக் ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயிட் கலருக்கு ரெட் வந்து உங்களுக்கு எலிவேட் பண்ணி காமிக்கும். இன்னொன்று, நீங்கள் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சுற்றி வைக்கிற ஐட்டம்ஸ்க்கு ஸ்டீலே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கிளாஸ் வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சுற்றி இருக்க ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் வந்து கிளாஸ் வேரே யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக நல்லாவே காமிக்கும். ஹா, நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு நிறைய லைக்ஸ் வந்த ஒரு ஃபோட்டோகிராஃப். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாட்டர்,
இதில் வந்து எது ஹீரோயின் எது ஹீரோயின் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு பிளாட்டர்னும் போது எல்லாமே இஸ் லைக் ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ இது பக்கத்தில் நான் வந்து ஒரு பிளாக் காஃபி வச்சுருக்கேன் அண்ட் கட்லரி யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லோரும் ஃப்ரூட்டும் சாப்பிடுவாங்க, அதனால் ஃப்ரூட் பாஸ்கெட் பேக்கில் வச்சுட்டு அதை வந்து ஹாஃப் ஃப்ரேம் தான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பூனோட எட்ஜு கட் ஆகுது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஃபோட்டோகிராஃபியில் அதெல்லாம் நார்மல், அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாகவும் காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு மெயின் இது, இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி க்ரில் இல்லை, அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு அந்த மசாலா வடை வைக்கிறதுக்கு கீழே வந்து அந்த மாதிரி பாக்கு மர தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பூரி கட்டை யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. வீட்டில் பூரி தரட்டும் அந்த மாதிரி பூரி தரட்டை வச்சுட்டு அது மேலேயும் வந்து நீங்கள் பனானா லீஃப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே ரெக்டாங்கிள் பிளேட்டில் நான் ஒரு நியூட்ரி கப் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து பேக்ட்ராப் நான் பிளாக் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கீழேயும் வந்து பிளாக் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நார்மல் நம்ம பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற சிலிகான் மோல்டில் பண்ணுது. அதுக்கு ஹைலைட், அதுக்குள்ளே இருக்கிறது யோகர்ட், அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்றதுனால நான் வந்து மேலே வந்து பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இது ப்ளூபெரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் ப்ளூபெரி நமக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அதனால் பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற ப்ராப்ஸே நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சு ரங்கோலி போடுறது, வெஜிடபிள்ஸை டிசைன் டிசைனாக கட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் ஃபுட்டை நிஜமாலே ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார் மாதிரி காமிக்குமே தவிர உங்கள் ஃபுட்டு வந்து டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷன் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஹார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது, இது வந்து நான் ஒரு நேச்சுரல் லைட்டிங்கில் எடுத்தது. இது இதை அப்பாக்காக பண்ணது. ஸோ இது ஜாக் ஃப்ரூட்டில் வர கேசரி. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரீ லேயர்ஸ் மேலே மேலே வச்சிங்க, அதுவும் கேசரியில் எப்படி வச்சிங்க அப்படின்னு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு நார்மல் ஒரு ஹார்ட் ஷேப் கட்டர்ஸ்லாம் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ அதை வந்து என்கிட்ட த்ரீ டைப்ஸ் கட்டர் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கட்டர் வச்சுட்டு நெக்ஸ்ட் அதை ஃபுல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு கட்டர் வச்சுட்டு அதையும் ஃபுல் பண்ணிட்டேன். அது மாதிரி மூணு கட்டரும் வச்சு மூணும் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கட்டர்ஸாக நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், பட் யூ கேன் டூ இட். அதுக்கு மேலே வந்து நான் ஒரே ஒரு கிரான்பெரி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து அங்கங்கே உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், அங்கங்கே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து ராஸ்பெரி சாஸ் உங்கள் வீட்டில் வந்து நார்மல் ஒரு ப்ரஷ் இருக்குது, ஈவன் டூத் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு சாஸை டிப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. அது நம்ம நார்மல் பல் தேய்க்கிற ப்ரஷ் தான், பட் புதுசாக யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க, அதுவே ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா இன்னொன்று பண்ணுறது என்னன்னா, ஒரு மில்க் ஷேக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டாக தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் லீக் ஆகி உங்கள் ஃபோட்டோவை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணி எதையும் வந்து எடுக்காதீங்க ஐஸ்கிரீமை தவிர, ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் ஐஸ்கிரீமும் காமிக்கலாம்னு நினச்சேன், பட் அது மெல்ட் ஆகிடும் அதனால் நான் காமிக்கல. ஸோ எதுவுமே சில்லுன்னு வந்து ஃபோட்டோவில் வந்து காமிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்னால் மட்பாட் காமிக்க முடியல, பட் இந்த மட்பாட்டில் செஞ்ச ஃபிஷ் கறி. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது அந்த டொமேட்டோ, க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ், அதெல்லாம் வந்து நான் சைடில் வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒரு மார்பிள், உங்கள் கிச்சனோட மார்பிள் இருக்கும், அது வச்சும் நீங்கள் எடுக்கலாம். அது வந்து ஷைனிங்காக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே. தென் நெக்ஸ்ட் எனக்கு நிறைய லைக் வந்த ஒரு ரெசிபி, இது வந்து பான் குல்ஃபி, வெத்தலையில் பண்ண குல்ஃபி. அந்த கலரை ஹைலைட் பண்ணுன்றதுக்காக அதில் யூஸ் பண்ண நட்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி அதே குல்ஃபி, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகந்த் வச்சுட்டு அதே வெத்தலையும் வச்சுருக்கேன். கீழே இருக்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் கிளாத், அதில் வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் டாட்ஸ் இருக்குது. ஸோ வெத்தலைக்கு இது நல்லா பொருந்தோன்றதுனால அதை வச்சேன் ஓகே. தென் சாப்ஸ்டிக் வச்சு எடுத்தது. இது வந்து ஒரு அத்தோ. ஸோ அத்தோ வந்து சைனீஸ் கிடையாது, பட் ஸ்டில் அது ஒரு பர்மீஸ் ஃபுட். பட் நூடுல்ன்றதுனால நான் வந்து உங்களுக்கு சாப்ஸ்டிக் வச்சேன். சாப்ஸ்டிக் உங்களுக்கு வந்து எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ இது நான் ரெண்டு கலர் போல்ஸில் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட டிஷ் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ அது மட்டும் போதும். நான் இன்னும் நிறைய காமிக்கலாம், பட் நிறைய காமிச்சேன்னா எல்லாமே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் நான் ஹாஃப் அன் அவர்லாம் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்ன ஆப் வந்து நீங்கள் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சி, நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு மூணு ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான்.
ஒன்று வந்து ஸ்னாப் சீடு, இன்னொன்று வந்து பிக்ஸார்ட், இன்னொன்று வந்து பெல்டா. ஸோ ஸ்னாப் சீட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பேசிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஒன் மினிட். ஸோ நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு சும்மா எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் டூல்ஸ் போகிறேன். டூல்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டியூன் இமேஜ். டியூன் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா. ஸோ பிரைட்னஸ்க்கு ஃபஸ்ட்டு போகிறேன். இந்த ஸ்னாப் சீட் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய இருக்குது, கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஆம்பியன்ஸ், இது எதுவுமே வந்து 7 மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களோட ஃபுட் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இன்கேஸ் எனக்கு டைம் கிடச்சிது, எனக்கு இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன். என்னால் எனக்கு இது வரைக்கும் தான் சொல்ல முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், ஐ ரிப்ளை யூ. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் குக்பேட் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் குரூப்லேயோ நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆஃப்டர் எடிட்டிங். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மஹி. என்னை அவங்க சூஸ் பண்ணாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்றதுனால இட்ஸ் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எல்லோரும் வைஷ்ணவி குடிலா தான் பார்த்துருப்பீங்க, நான் தான் வைஷ்ணவி. ஸோ இனிமேல் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஹெல்ப் இருக்குன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ ரியலி ஹெல்ப் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் குக்பேட், குக்பேட் டீம் அண்ட் மஹி, மீனாட்சி மேம் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாமினி, சஹானா, நசிமா மேம், நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே. அப்புறம் ஜெயசித்ரா மேம், நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட்டால தான் நான் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேரோட நேம் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ ஆம் ஸோ சாரி. ஐ ரிப்ளை யூ. ஓகே, தேங்க்யூ.